டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1.68 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட மக்களை கடும் துயரத்திற்குள்ளாக்கிய ஸ்டாலினின் விடியாதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கண்டனம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் விரைந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என ஸ்டாலினின் விடியாதிமுக அரசுக்கு வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் திருமணிமுத்தாறு நிரம்பி சாலையில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிப்பு. போக்குவரத்து துண்டிப்பால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி பகுதியில் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சாத்தனூர் அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு முன்னு நினைக்கின்ற சாத்தனூர் டேம்ல திடீர் என்று 2 மணிக்கு 168,000 கனஅடி தண்ணீரை தென்பனை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்தவித முன் அறிவிப்பும் கிடையாது. தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பு கொடுக்காம திடீர் என்று சாத்தனூர் அணையிலிருந்து 168,000 கனஅடி தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்பண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற 100,000+ கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்பண்ணை ஆற்று கரை உடைந்து அங்கே இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்தில் தண்ணி சூழ்ந்திருக்குது. கடலூர் மாவட்டத்தில் 20 கிராமங்களில் தண்ணி புகுந்திருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த 100+ கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வஉசி நகரில் மண் மற்றும் பாறைகள் உருண்டு விழுந்ததில் சிக்கிய 7 பேரும் உயிரிழந்த நிலையில் கண்ணீர் விட்டு கதறிய உறவினர்கள். மீட்புப் பணிகள் 12 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த நிலையில் உயிரிழந்தவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டதால் கிராம மக்கள் வேதனை. கை மற்றும் கால்கள் தனித்தனியாக மீட்கப்பட்டதால் திருவண்ணாமலை மக்கள் சோகம். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகும் உடல்களை கூட முழுமையாக மீட்க முடியவில்லையே என மக்கள் வேதனை. திருவண்ணாமலை வஉசி நகரில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உயிரிழந்தவர்களில் 4 பேரின் உடல்களை உறவினர்களுக்கு காட்டவில்லை என்று குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை பவழக்குன்று மலையில் கடந்த 1ஆம் தேதி ஏற்பட்ட மண் சரிவு தொடர்பான சிசிடிவி வெளியானது. வீடுகளுக்குள் தண்ணீரும் மண்ணும் செல்லும் பதற வைக்கும் காட்சிகள்.
திருவண்ணாமலை வஉசி நகரில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் குழுவினர் ஆய்வு. மீண்டும் கனமழை பெய்ததால் மண்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறியதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி. இப்போ இந்த மலைப்பகுதியில மண்ணோட தன்மை எப்படி இருக்கு, மேற்கொண்டு இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் மற்ற இடத்துல வாய்ப்பு இருக்கலாம். மழை விட்டு விட்டு பெஞ்சுன்னா ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இருக்காது. அது மலையை பொறுத்து இருக்குது. அது ஏன்னா இது ரொம்ப பயங்கர ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இப்போ மேற்கொண்டு ஒரு பாறை வந்து உருண்டுக்கூடிய என்னென்ன பண்ணணும், என்ன ஒரு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன எடுக்கணுங்கிறது தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். பண்ணிட்டு அது கவர்மெண்ட்டுக்கு அறிக்கையாக சமர்ப்போம். திருவண்ணாமலை தீபமலை அடிவார பகுதிகளில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் இரங்கல். பேரிடியாக இப்படி ஒரு செய்தி வந்திருப்பது மிகுந்த துயரத்தை தருவதாகவும் வேதனை. சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி தலைமை குருவான பாலபிரஜாபதி அடிகளார் அவர்களின் மனைவி ரமணிபாய் மறைவிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். அன்னாரின் குடும்பத்தினருக்கும் ஐயா தலைமைப்பதி பக்தர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் இன்னல்களை சந்தித்து உயரும் ஒவ்வொருவருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி நதிகளை இணைப்பதற்கான தற்போதைய நிலை என்ன? கோதாவரி மற்றும் காவிரி நதிகளை இணைக்க ஏதேனும் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதா என்றும் அதிமுக எம்பி சி வி சண்முகம் மாநிலங்களவையில் கேள்வி. பீகாரில் தெருவிளக்கு தேசிய திட்டத்தின் கீழ் 575,000 தெருவிளக்குகள் எல்இடி விளக்குகளாக மாற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தெருவிளக்கு தேசிய திட்டம் இன்னும் ஏன் செயல்படுத்தப்படவில்லை என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் சித்தரிக்கரை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அதிமுக எம்பி சி வி சண்முகம் அரிசி காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் மழைநீரை வெளியேற்ற ஸ்டாலின் அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் கோமா நிலைக்கு சென்றுவிட்டது. சென்னையில் போட்டோ ஷூட் எடுத்தது போல விழுப்புரம் மாவட்டத்திற்கும் வந்து இரண்டு இடங்களில் ஸ்டாலின் போட்டோ ஷூட் மட்டுமே நடத்தியதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. சூழ்ந்திருக்கிற தண்ணீரை வெளியேற்றுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் முற்றிலுமாக இல்லை. எங்கேயுமே நிர்வாகம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. அந்த நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய அரசு முற்றிலுமாக கோமா நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அரசிற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, திட்டமிடுவது இல்லை. ஏதோ சென்னையில் போட்டோ ஷூட் எடுத்த மாதிரி இங்கேயே சென்னை விழுப்புரத்துக்கு வந்தார், பார்த்தார், ரெண்டு பேருக்கு நிவாரணம் கொடுத்தார், சென்று விட்டார். திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து மற்றும் தொழில் வரி உயர்த்தப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்று வரும் அறவழி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. திமுக அரசுக்கு எதிராக நடைபெறும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது என்று அராஜகத்தில் ஈடுபட்ட ஏவல் துறை. நியாயமான போராட்டத்தை ஒடுக்க நினைத்த ஸ்டாலினின் காவல்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். சென்னை வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பை தடுக்க கிண்டி குதிரை பந்தய மைதானத்தில் தோண்டப்பட்ட 4 பள்ளங்களால் வெள்ள பாதிப்புகளை தடுக்க முடியவில்லை. மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே ஸ்டாலினின் திமுக அரசு குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
பெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் பெய்த மழையால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு. தட்சிணாமூர்த்தி நகரில் 2 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதி. திருப்பத்தூர் அருகே புதூர் நாடு செல்லும் மலை சாலையில் 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு. மலை கிராம மக்கள் 3வது நாளாக பல்வேறு பணிகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதி. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் ஆய்வு நாடகம் நடத்திய ஸ்டாலினை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். குடிநீர் வசதியில்லை, உணவு வசதியில்லை என கூறி போட்டோ ஷூட் நடத்த வந்தவரை விரட்டி அடித்தனர். விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டுவில் திமுக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மீது சேற்றை வீசிய பொதுமக்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த உதவியும் ஸ்டாலின் அரசு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்வு. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையில் இருந்து 3349 கனஅடி திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து ஞாயிறன்று இரவு முன்னெச்சரிக்கை அறிவிப்பின்றி 180,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சிய நடவடிக்கையால் விழுப்புரம், திருக்கோவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் உடைமைகள் அனைத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்கள். சாத்தனூர் அணையில் இருந்து உரிய முன் அறிவிப்பு இன்றி திறந்துவிடப்பட்ட நீரால் விழுப்புரத்தில் 1500-க்கும் மேற்பட்ட சிறு தொழில்கள் பாதிப்பு. எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று கூறிக்கொண்டு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பது நியாயமா என்று மக்கள் கேள்வி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 18 மீனவர்களை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை அராஜகம். பருத்தித்துறை அருகே சொண்டிக்குளம் கடற்பரப்பில் மீன்பிடித்த 18 மீனவர்களை கைது செய்து அட்டூழியம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி சோதனை சாவடியில் விற்பனைக்காக காரில் கடத்திச் செல்லப்பட்ட 26 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களின் விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் போதைப் பொருள் விற்பனை செய்த இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலம் 5 பேரிடமிருந்து 500,000 மதிப்புள்ள 69 கிராம் மெத்தப்பட்டமைன் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரமான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு பள்ளி வளாகத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா சிக்கியது. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையாக மாறியுள்ள காவல்துறையினர் மீது குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி இருப்பதால் கஞ்சா மது விற்பனை சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் பகுதியில் விற்பனைக்காக லாரியில் கடத்தி வரப்பட்ட 705 கிலோ குட்கா சிக்கியது.
30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுடன் 3 பேர் சிக்கினர். திருவள்ளூரில் தமிழக ஆந்திர பகுதியில் உள்ள பொன்பாடி சோதனை சாவடியில் அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 15 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் கடத்தல் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தண்டையார்பேட்டையில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிப்பு என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போக்சோ வழக்கில் சிக்கிய நபரை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றபோது தப்பி ஓட்டம். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் தலையில் காயம் ஏற்பட்ட பள்ளி மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் செல்போனை பார்த்தபடி அலட்சியமாக இருந்த மருத்துவர்கள். மாணவியின் தந்தை மருத்துவர்களிடம் முறையிட்டும் கண்டும் காணாமல் இருக்கும் வீடியோ காட்சிகள். நீங்க கவர்மெண்ட் ஆள் போடல ஆள் போடல நீங்க அப்ப உயிரோட இருந்தா பாப்பீங்க அவர் செத்துட்டா பதில் சொல்லுங்க சார். எங்க மீட்டிங் தான் முக்கியம் நீங்க சொல்லிக்கிட்டீங்க. கிண்டி அரசு மருத்துவமனையை தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த மூதாட்டி. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சுகாதாரத்துறை சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் பானாம்பட்டு கிராமத்தில் 3 நாட்களாக மின்சாரம் குடிநீர் உணவு இன்றி தவிக்கும் மக்கள். அலட்சிய போக்குடன் செயல்படும் செயலற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல். கரண்ட் கட் ஆகப்பட்டது, குடிநீர் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் வாங்க முடியல. எந்த ஒரு அதிகாரியும் அந்த ஊர்ல சேர்ந்து போய் பார்த்தது கிடையாது. எம்எல்ஏவும் சரி அமைச்சர்களும் சரி யாருமே விரும்பி பார்த்துட்டு கிடையாது. இருக்கிற பானம்பட்டு பக்கத்தில் இருக்கிறது மக்கள் அவசரப்படுது கரண்ட் இல்லாம. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் 2 நாட்களாக மின்சாரம் வழங்கப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்கள் சாலை மறியல். மின்சாரம் குடிநீர் இன்றி மக்கள் தவித்து வரும் நிலையிலும் அரசு சிறப்பாக செயல்பட்டதாக வெற்று விளம்பரம் தேடி வரும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். சென்னை கோயம்பேட்டில் காய்கறிகளின் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை உயர்வு. விலைவாசியை கட்டுப்படுத்தாத ஸ்டாலினின் திமுக அரசு மீது இல்லத்தரசிகள் அதிருப்தி. நாடு முழுவதும் டிசம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை வெப்பமான குளிர்காலமாக இருக்கும். வடமேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் குளிர் அலைகள் இயல்பை விட குறைவாகவே இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடு முழுவதும் நவம்பர் மாதத்தில் பெய்யும் சராசரி மழை அளவை விட 55% குறைவாக இந்த ஆண்டு பதிவாகியுள்ளது. டிசம்பர் மாதத்தில் தென்னிந்தியாவில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைப்பதில் தொடரும் சிக்கல். தேர்தலில் பெரும்பான்மை பெற்றதாக பெருமை பேசி வந்த மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் தொடரும் குழப்பம். சத்தீஸ்கர் முதலமைச்சரின் சொந்த மாவட்டமான ஜாஜ்பூரில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஏக்லவ்யா மாதிரி பள்ளி குடிநீர் வசதி கூட இல்லாததால் மூடப்பட்ட அவலம். வழக்கம்போல் போட்டோஷூட் நடத்திவிட்டு பிரதமர் மோடி பள்ளியை திறந்து வைத்து சென்ற நிலையில் கேள்விக்குறியான மாணவர்களின் எதிர்காலம்.
கீனியாவில் கால்பந்து போட்டியில் ரசிகர்கள் மோதலால் வன்முறை வெடித்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட சுமார் 56 மேற்பட்டோர் உயிரிழந்த பரிதாபம்.